இந்த ஆறு சிட்டியுமே ஒரு அவுட்டர் பெரிப்பில் ரோடில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த அவுட்டர் பெரிப்பில் ரோடு வந்துச்சுன்னா சிஎம்டிஏ லிமிட்டாக இந்த இடம்லாம் மாறிடும். இதுதான் 2026 மாஸ்டர் பிளான் படி சிஎம்டிஏ லிமிட்டுங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே இந்த இடத்தோடைய வேல்யூ வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே ஒரு 50-60 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு ஃபுல் வீட்டு மனை வாங்கணும்னா இந்த நியரஸ்ட் அப்ரோச் தாங்க இப்போதைக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் இருந்து டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டி போனோம் அப்படின்னா மினிமம் ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனால் தான் இந்த மாதிரி ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு வீட்டு மனையை வாங்க முடியும். ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே ரெடி டு கன்ஸ்ட்ரக்டாக வரணும்னு விருப்பப்படுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் அமைஞ்சிருக்க விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை, மக்கள் வந்து இமீடியட்டாக கட்டி இங்கே குடியேறதுக்கான வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டியை மொத்தமாகவே நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 13 அம்யூனிட்டிஸ் நம்ம இதில் டெவலப் பண்ணுறோம். டவுன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 லாக் ரூபீஸ் ப்ளஸ்ல இருந்தால் தான் நம்மளால் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியுங்க. வணக்கங்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்றைக்கி நம்ம பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகக்கூடிய ஹைவேயில் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்டில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நீங்கள் வெறும் 3 லட்சம் ரூபா இருந்தாலே போதுங்க, உங்களால் இங்கே வந்து லேண்டு வந்து வாங்கிக்கிற முடியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எக்ஸாக்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த மாதிரியான இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின முழுமையான விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்கில் போகலாம். ஹே சார் வந்துட்டாங்க, சார்கிட்ட இந்த ப்ராஜெக்டை பற்றின முழுமையான விவரங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய்ங்க, சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, நீங்கள் யார், இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய பேர் யூ பிரவீன்குமார். நான் வந்து விஐபி சிட்டி விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஆரா ரெசிடென்சஸ் சொல்லிட்டு நம்ம திருமிழிசை டு திருவள்ளூர் போகக்கூடியதில் ஆன் ஹைவே மேலேயே அமைஞ்சிருக்க சைட்டு தான் இந்த பர்டிகுலர் சைட்டு. இது வந்து மொத்தம் 202 வீட்டு மனைகள். 202 வீட்டு மனைகள். இட்ஸ் எ டிடிசிபி ரெரா அண்ட் பேங்க் லோன் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஆமாங்க சார், சொன்ன மாதிரியே இது ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. சார் சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது சொல்லுங்கள். வண்டர்ஃபுல்ங்க. இப்போ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே ரெடி டு கன்ஸ்ட்ரக்டாக வரணும்னு விருப்பப்படுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் அமைஞ்சிருக்க விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை, மக்கள் வந்து இமீடியட்டாக கட்டி இங்கே குடியேறதுக்கான வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டியை மொத்தமாகவே நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 13 அம்யூனிட்டிஸ் நம்ம இதில் டெவலப் பண்ணுறோம். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க, இங்கே வெல் டெவலப்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ரிஃப்ளெக்ஸ் வாட்டர், நம்ம பார்க் நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்க் ஏரியா டெவலப் பண்ணியிருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஆனால் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேப்பர் படிக்கிறது, வாக் பண்ணுறது, லான், இந்த எட்டு போட்டு வாக் பண்ணுறது லான், அந்த மாதிரி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஓப்பன் ஆம்ஃபி தியேட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 அம்யூனிட்டிஸ் சொல்லலாம். அதில் இன்க்ளூடிங் இந்த ரோடு வழியாக இருக்க எல்லாத்துலேயுமே வந்து அவென்யூ ட்ரீஸ், ஒரு 20 ஃபீட் அவென்யூ ட்ரீஸ் நம்ம பிளான் பண்ணுறோம், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 13 அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. அதே மாதிரி சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ச்சின் சொல்லுவாங்க, அது வந்து இங்கே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் ஆர்ச் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். நிறைய ஃபெசிலிட்டி சார், ஒரு ஒரு பிளாட்டையும் நாங்கள் ரோடையும் பிரிக்கிறதே ஹாலோ பிளாக்ஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம பில்டு பண்ணி பிரிச்சிருக்கோம். இது யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு, என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்றத சொன்னீங்க. இப்போ இந்த சைட்டை சுற்றி என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். வண்டர்ஃபுல்ங்க. சைட்டை சுற்றி முதல்ல பார்த்தீங்கன்னா சார் லொக்கேஷன் சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷன் ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே ஒரு 50 லட்சம் ரூபாயிலிருந்து 60 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு ஃபுல் வீட்டு மனை வாங்கணும்னா இந்த நியரஸ்ட் அப்ரோச் தாங்க இப்போதைக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் இருந்து டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டி போனோம் அப்படின்னா மினிமம் ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனால் தான் இந்த மாதிரி ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு வீட்டு மனையை வாங்க முடியுங்க. ஸோ இது அஃபோர்டபுளாக இருக்குது, ஃபஸ்ட் லொக்கேஷனுங்க. ரெண்டாவது, இந்த லொக்கேஷன் இன்னும் வேகமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் 18 மந்த்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு 24 மந்த்ஸ், ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே என்னலாம் வருதுன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹைலைட் பாயிண்ட் நம்ம பூந்தமல்லியில் வரக்கூடிய மெட்ரோ ஜங்ஷன். ஸோ மெட்ரோ ஜங்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடம் எல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சஸ் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து மெட்ரோ ஜங்ஷனுக்கு போகிறது ஒரு 15 நிமிஷம்ங்க. மெட்ரோ ஜங்ஷன்லேருந்து நீங்கள் சிட்டி உள்ள எங்கே போனாலும் ஒரு 20-30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இது டெவலப் ஆகிடும். இது ரெண்டு முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இங்கேருந்து நியரஸ்ட்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே நமக்கு சேட்டலைட் சிட்டி அமைச்சு, திருமிசை சேட்டலைட் சிட்டி. ஸோ சேட்டலைட் சிட்டி ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சுன்னா நம்ம குத்தம்பாக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டு, குத்தம்பாக்கத்தில் வரக்கூடிய மார்க்கெட் ஏரியா, இதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் ஆகிடுங்க. இது ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ். மூணாவது, சென்னையும் பெங்களூரும்
இரண்டு மணி நேரத்துக்காக இரண்டு மணி நேரத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் கால்டர் போடுறாங்க. அது அமைஞ்சிருக்கிறது இங்கேருந்து ஒரு 10 kilometers ரேடியஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த பகுதியிலிருந்து ஒரு 10 kilometers ரேஞ்ச் ஃபுல்லாகவே வீடுகளாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூன்றாவதுங்க. அடுத்தது எடுத்துக்கும் போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சேட்டலைட் சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிப்பில் ரோடு, மீஞ்சூர், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாமல்லபுரம், இந்த 6 சிட்டியுமே ஒரு அவுட்டர் பெரிப்பில் ரோடில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த அவுட்டர் பெரிப்பில் ரோடு வந்துச்சுன்னா சிஎம்டிஏ லிமிட்டாக இந்த இடம்லாம் மாறிடும். இதுதான் 2026 மாஸ்டர் பிளான் படி சிஎம்டிஏ லிமிட்டுங்க. இப்போ இது ஒரு சென்ட்ரல் ஏரியா, இது சிஎம்டிஏ லிமிட்டாக மாறிடுங்க. ஸோ இந்த மாதிரி 6 விஷயம் இருக்குது சார். அதை தாண்டி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ரொம்ப நாளாக வெயிட் ஆகிட்டு இருக்க பரந்தூர் ஏர்போர்ட்டுங்க. ஏன்னா மெட்ரோ சிட்டிஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 5 மெட்ரோ சிட்டிஸில் செகண்ட் ஏர்போர்ட் இல்லாத ஒரே மெட்ரோ நம்ம சென்னை மட்டும்தாங்க. இது வந்தே ஆகணுன்ற சிச்சுவேஷன் ரொம்ப நாளாக இருக்குது, பட் இப்போ வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சிட்டி உள்ளே வந்துடுவோம். வெளியில 25 kilometers ரொம்ப வேகமான வளர்ச்சி கிடைச்சிடும். சார் சொன்னதை வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா ஒரு 2-3 years இந்த இடத்துடைய வேல்யூ வந்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பூம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் காண்டி நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடங்க. அதுவும் இந்த ஒரு 50 lakh சம்திங் குள்ளே வந்து வாங்குற மாதிரி இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இந்த சரௌண்டிங்கில் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோட ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், இப்போது சுற்றி என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன வரப்போகுது அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குது, அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வண்டர்ஃபுல்ங்க. இப்போ நியரஸ்ட் ஸ்கூல் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கேருந்து சென்னையோட பெரிய ஸ்கூல்னு சொல்லக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல், இன்றைக்கி சிட்டி உள்ள நிறைய இடங்கள் இருக்காங்க, அவங்களோட பெரிய கேம்பஸ் இங்கே தாங்க இருக்குது. அது வந்து இட்ஸ் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நியரஸ்டில் வந்து நிகேதன் ஸ்கூல் இருக்குது, மகர்ஷி வித்யா மந்திர் இருக்குது, சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் வரும். எல்லாமே இங்கேருந்து நான் ரேஞ்ச் சொன்னால் ஒரு 5-7 kilometers ரேஞ்சிலேயே வந்துருதுங்க. இங்கேருந்து அடுத்த ரொம்ப நியரஸ்ட் எடுத்துக்கிட்டா ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஸ்கூல், காலேஜ், மெடிக்கல் இந்த மாதிரி எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. இங்கேருந்து வெறும் அது வந்து 7-5 minutes டிரைவ்லேயே நமக்கு பக்கத்தில் இருக்குது சார். இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. இது இல்லாமல் பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்னு எடுத்தால் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இதெல்லாம் நியரஸ்ட்டுங்க. மார்க்கெட் பிளேஸ்னு போகும்போது இங்கேருந்து திருநெல்வேலூர் வந்து வெறும் ஒரு 5 minutes டிரைவு. திருமிசை ஒரு மிகப்பெரிய டவுன். இன்றைக்கி சிஎம்டிஏல அடுத்த ப்ரப்போசல் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டையும் இங்கே குத்தம்பாக்கத்துக்கு மாற்றுறாங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு நியரஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் இதை விட பெட்டராக வேறு எதுவும் இருக்கவே முடியாதுங்க. ஸோ நம்ம வந்து இன்சைடு சிட்டியாக நெக்ஸ்ட் ஒரு 3 years டவுன் த லைன் திஸ் வில் பி இன்சைடு சிட்டிங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். ஓகே ஓகே, ஃபுல்லாக வந்துட்டு சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு டெவலப் ஆயிருச்சுன்னா இது ஒரு சிட்டிக்கு சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், இப்போ ஸ்கூல், காலேஜஸ் இதை பற்றிலாம் சொன்னீங்க. இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இங்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே வாங்கிட்டு ரீசேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? இந்த பட்டில் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வாங்குறதே வந்து மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக வாங்குறோம். ஓகே, நான் அந்த ப்ரைசிங்கை பற்றி இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ரோடில் ஆன் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3 ப்ராப்பர்ட்டி தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைசிங் வந்து 4000+ பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ கரண்ட் ப்ரைசிங். நம்ம சைட்லேருந்து ஒரு 1 kilometer ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து 3000+ 3200 rupees மேலே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதோட பேங்க் வேல்யூவேஷன், பேங்கர் கொடுக்குற வேல்யூவேஷனே வந்து பார்த்தீங்கன்னா தேர் கோட்டிங் 3000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட். எங்களுக்கு பேங்க் வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் இப்போ இது ஆஃபராக ப்ரீ லான்ச் ப்ரைஸில் கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஏ பிளாக் வந்து 2450 rupees நம்ம ஏ பிளாக்கும், பி பிளாக் நம்ம 2350 rupees நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ வாங்குறதே நம்ம மார்க்கெட் ரேட்லேயே வாங்குறோம். தட் இஸ் ஒன். செகண்ட், இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கேருந்து 3rd year நீங்கள் ரீசேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை யார் வேணால் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். உள்ள சைட்டில் நாங்கள் அமைச்சிருக்க ரோட்ஸ் எல்லாமே 33 feet 30 feet ரோடுங்க. அண்ட் சைட்டை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாராக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட கொடுத்தாவே, ஏன்னா எங்ககிட்டயே நிறைய பயஸ் இதில் வீடு கட்டி உயரணும்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் நாங்களே அதை விற்றும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லேண்டோடைய ப்ரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி பண்ணியிருந்தீங்கன்னா ரீசேல்
ரீசேல் பண்ணி தரதையுமே அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார், இப்போ உங்ககிட்ட வந்துட்டு லேண்டா மட்டும் தான் வாங்க முடியுமா, இல்லை நீங்களே வீடு கட்டி தர ஆப்ஷன்லாம் இருக்கா? வண்டர்ஃபுல். எஸ் சார், நம்மகிட்ட வந்து வீடும் கட்டி நம்ம தரோம். ஸோ வீடோட வேலை ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 29 lakhs எல்லாம் இன்க்ளூஸ் பண்ணி நம்ம வர மாதிரி இருக்கு. 29 lakhs லேண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு அங்கே 710 square feet லேண்ட் ஏரியாவில் இருக்கும். பில்டப் ஏரியா வந்து 480 square feet வரும். ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம வீடாகவும் கொடுக்குறோம். நீங்கள் வந்து நம்ம டைரெக்டாக மீட் பண்ணும்போது அந்த வீடோட பிளான் என்ன, அதில் என்ன அமினிட்டிஸ் வரும், என்ன மாதிரியான சைஸில் வரும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இல்லை சார் எனக்கு பெரிய ப்ளாட்டாக நான் பார்க்குறேன், பெரிய சைஸ் வீடாக பார்க்குறேன்னா, டெய்லர் மேடாகவும் நாங்களே வீடு கட்டி வித் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ நம்மகிட்ட லேண்டாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா வேறாலையுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஆமாங்க, லோன் ஆப்ஷன் இருக்கா, யார் யாருக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு? வண்டர்ஃபுல். லோனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேங்க்ஸில் 10 banks ஆல்ரெடி நாங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம் சார். அது வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவலாக வாங்கியிருக்கோம். இதில் வந்து நேஷனலைஸ்டு பேங்க் 2 பேர் இருக்காங்க, ப்ரைவேட் பேங்க்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் 3-4 பேர் இருக்காங்க. அதனால் உங்கள் சிபில் ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணியும் உங்களோட சாலரி ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம இந்த 10 banks எதில் வேணால் உங்களுக்கு லோன் பண்ணிடலாங்க. நீங்கள் வாங்கணும்னு ஒரு எண்ணத்தோட மட்டும் வந்தீங்கன்னா போதும், நாங்கள் வீடு கட்டி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோங்க. ஓகே சார், அப்போ டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும்? டவுன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 lakh rupees ப்ளஸில் இருந்தால் தான் நம்மளால் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ண முடியுங்க. இது நான் சொல்கிறது நிலத்துக்கு மட்டும் சார், நிலத்துக்கு மட்டும். வீடாக பண்ணணும் போது உங்களுக்கு ஆவரேஜாக 20% நம்ம கிட்ட டவுன் பேமெண்ட் கொடுங்க. நான் அப்போ 30 lakh rupees 29 lakh rupees சொன்னேன். 30 lakh rupees ஒரு 5-6 lakh rupees இருந்தால் நம்ம வீடோட சேர்த்தே பண்ணலாங்க. ஓகே ஓகே, யார் யாருக்கெல்லாம் லோன் வந்து கிடைக்கும்? ஆமாம் சார், இது லோனை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்பிள், சேலரிடுன்னு சொல்லுவாங்க சார், சம்பளம் வாங்குறவங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம இதில் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பீப்பிளாக இருக்கவங்க அவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணி தர முடியும். எனக்கு இல்லை சார் நான் ஷாப் வச்சிருக்கேன், நான் ரெகுலர் பிஸ்னஸ் பீப்பிள் எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வரேன், அவங்களுக்கும் நம்ம பண்ணி தர முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துருங்க, எந்த நிலமனு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதனால் நம்மகிட்ட 10 banks இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பேங்க்கில் நம்மளால் லோன் பண்ணி தர முடியும். கைஸ், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, லேண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி முழுமையான விவரங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் வீடியோட ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஒன் டைம் நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு போய்க்கோங்க, சரிங்களா? அதான் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ லைக் போட்டுவிட்டுருங்க. வேறு யாராவது இந்த சர்க்கிளில் வந்துட்டு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் நான் உங்கள் ரஹீம், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.